ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பவர் கட் மீன் குழம்பு. அப்படின்னா கரண்ட் நம்ம வீட்டில் பெய்யாச்சுன்னா நம்ம எப்படி வந்து மீன் குழம்பு செய்வது, பவர் கட் மீன் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். நீங்களே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோ. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பவர் கட் மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுடுங்க, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கிடுங்க, இஞ்சி பூடு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிடுங்க, தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு, உப்பு புளி கரைசல் எடுத்துக்கிடுங்க. எந்த மீன்னாலும் கழுவி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மீனை ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிடுங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கிடுங்க. மீன் சட்டி எடுத்து வச்சுடுங்க. அளவு ஆயில் ஊற்றிக்கிடுங்க. காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு மிளகாத்தூள் பிச்சு போட்டுக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சி பூடு நச்சு போட்டுக்கலாம். நச்சு வச்சுக்கிடுங்க. இதை நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கிடுங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய்பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க. பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பொடி ஆட் பண்ணிக்கிடுங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடுங்க. நல்லா வதங்கியாச்சு, வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த உப்பு புளி கரைசலை கல் உப்பு போட்டு புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சு வரட்டும், ஃபிஷ்ஷை வேகட்டும். வெந்த பிறகு நான் காணிக்கேன். பாருங்கள், ஃபிஷ் நல்லா வெந்தாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பவர் கட் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கரண்ட்டு பவர் கட் ஆனாச்சுன்னா நமக்கு வந்து வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றாண்டாம். இப்படி செய்து பார்க்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். பவர் கட் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு மீன் ஃபிஷ் நல்லா வெந்தாச்சு. மீண்டும் நாம் அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.